ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அன்பு ஆன்மீகம் உள்ள எனது வீடியில் கலந்துள்ள அன்பு ஆத்ம சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அருள் தந்தை நம்முடைய பெருமானார் அவர்கள் காலம் உள்ளபோதே என்று சொன்னார்கள். நமக்கெல்லாம் எதிர்காலம், நிகழ்காலம், கடந்த காலம் தெரியும். நம்ம காலம் நமக்கு தெரியுமான்னா யாருக்குமே தெரியாது. என்னுடைய காலம் எது வரைக்கும்னு எனக்கு தெரியுமா? ஏன் தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு ஜோதிடர்கிட்ட போனால் சொல்லுவாருங்க ஐயா, ஒரு மருத்துவர்கிட்ட போனால் உங்கள் உடல்நிலையை குறித்து எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுவாருன்னு சொல்லுவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த காலத்தை நிர்ணயம் செய்வது காலம்தான். காலம்னா எது? வள்ளல் பெருமான் சொல்லுவார், காலம் கடந்த கடவுளை காண்பதற்கு காலம் கருதுவது என் நெஞ்சே, காலம் கருதுவது என்பார். காலம் என்பது நிகழ்காலமா, கடந்த காலமா, எதிர்காலமா அப்படின்னு சொன்ன எல்லாம் கடந்த காலம்தான். மகாமந்திரன் சொன்னே அது நிகழ்காலத்தில் இருக்கா? இப்போ எதிர்காலத்தில் இருக்காது, இல்லை. இப்பொழுதுதான் பேசினார் சுப்பிரமணியம், அது கடந்த காலம். அது எதிர்காலமாவது, நிகழ்காலமாவது, கடந்த காலம். எல்லாம் நாம் எல்லாம் எதில் இருந்துகிட்டு இருக்கிறோம்? எதிர்காலத்திலேயே இருக்கோம். காலம் கடந்து கொண்டே இருக்கிறது, ஒவ்வொரு நொடியும் திரும்ப வராது, வரவே வராது. அப்போ காலம் கடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு விதையை பூமியில் ஊன்றி தண்ணீர் விட்டான்னு சொன்னால் அது காலம் கடந்து கொண்டே இருக்கிறது, ஒவ்வொரு காலத்தையும் கடந்து வருகிறது. செடியாகிறது, மரமாகிறது, கடந்து கொண்டே இருக்கிறது. நாமும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் கடந்து கொண்டே இருக்கிறோம். எதை நோக்கி? எதை நோக்கி? மரணத்தை நோக்கி. இதை தடுப்பதற்கு ஏதாவது உபாயம், ஒரு வழி? ரெண்டு வழி சொல்லுவார் வள்ளல் பெருமான், உபாய வழி, உண்மை வழி. இந்த உலகத்தில் ரெண்டு வழி இருக்கு. ஆற்றை கடந்து போகணும்னு சொன்னால் நடந்து போய் தண்ணியில் இறங்கி அந்த பக்கம் நீந்தி போகலாம், இல்லை பிரிட்ஜு மேலே பாலத்து மேலே ஏறி கடக்கலாம், இல்லை ஓடத்தில் போகலாம். இந்த ஓடத்தில் போகிறது, பிரிட்ஜு மேலே பாலத்து மேலே ஏறி போகிறது, இதெல்லாம் உபாய வழிகள். உண்மை வழி என்ன? நடந்து போகணும். லிஃப்டில் போனால் உபாய மார்க்கம், படி வழியாக ஏறி போனால் உண்மை மார்க்கம். வள்ளல் பெருமான் சொல்வது உண்மை மார்க்கம். ஆக காலம் கடந்த கடவுளை காண்பதற்கு காலம் கருதுவதே நெஞ்சே அப்படின்னார். காலம் உள்ளபோதே கடவுள் நிலையறிந்து அம்மையம் ஆதல் வேண்டும்னார். சன்மார்க்க கொள்கை தான். எனக்கு எப்போ காலம் வரும், உங்களுக்கு எப்போ காலம் வரும்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. பட்டினத்தார் அழகாக சொல்வார், காலம் வரும் முன்னே, கண் பஞ்சடையும் முன்னே, உன் கடைவாயில் பால் விழும் முன்னே. எவ்வளோ அழகாக சொன்னார். அவரும் காலனை சொல்லுகிறார், காலம் உள்ளபோதே கடவுள் நிலையை அறிந்து கொள்ளுங்கள். நான் பெருமான் காலம் உள்ளபோதே இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வேணும்னு துடிக்கிறோம். அறிந்து கொண்டதை அனுபவிச்சோமா அப்படின்னா இல்லை. அந்த அனுபவமும் நமக்கு பொய்யான அனுபவம். இல்லை, வள்ளல் பெருமான் அழகாக
காலம் கடந்த கடவுள் சொன்னார். காலம் உள்ள போதே என்னார், இப்பொழுதிருந்தே இப்பயே ஆரம்பிச்சிருங்க அப்படின்னார். சொல்லிட்டு மேட்டுக்குப்பத்திலே பெருமான் தங்கியிருந்தார். 1871-74 வரைக்கும் ஒரே இரவில் எழுத்து பிழை ஒன்று கூட இல்லாமல் உட்கார்ந்து 2 முறை எழுதினார் அகவல். 2 முறை அகவல் எழுதியிருக்காங்க. அது என்ன அகவல்? அருப்பா முழுவதுமே அப்படியே பிழிந்து சாராக கொடுக்கப்பட்டது தான் அகவல். அகவல் அப்படின்னு சொன்னாலே அகம்னா உள்ள, புறம்னா வெளியே, புறவல் இல்லை இது, இது அகவல். தனக்குள்ளாக தான் பெற்ற அனுபவங்களை எல்லாம் திரட்டி அப்படியே அற்புதமாக கொடுத்தார் நம்முடைய பெருமானார். 1596 வரிகளும் அவர் அகத்தே கண்ட அருப்பெருஞ்சோதி ஆண்டவரின் அனுபவம். அந்த அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் எப்படியெல்லாம் விளங்குகிறார் என்பதை 1596 வரிகளிலும் தனக்குள்ளே கண்ட அனுபவத்தை 1874 ஐப்பசி மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை காலை 8 மணிக்கு கொடியை கட்டி காண்கிறார். உட்கார்ந்து பார்த்தா கூட கொடியை இன்னும் பார்க்க முடியல. நாபி முதல் புருவ மத்தியாக ஒரு நாடி இருக்கிறது. நாடியின் உட்புறம் ஒரு சவ்வு அசைந்து கொண்டிருக்கிறது. நெற்றி பகுதியில் 3/4 வெண்ணிறம், 1/4 பொன்னிறம் என் அனுபவத்தில் நான் பார்த்தேன். புறங்கவேல் சொல்லி கட்டிவிட்டேன், உங்களுக்கெல்லாம் அனுபவம் வரும் பொருட்டு பாருங்கன்னார். ஏன் நாமெல்லாம் பார்க்காம இருக்கிறோம் தெரியல, பார்க்கலல்ல நம்ம. இன்று வருமோ, நாளைக்கே வருமோ, அல்லது மற்ற என்று வருமோ அறியேன். ஹோட்டலில் உட்காந்துக்கிட்டு சர்வர்கிட்ட லிஸ்ட்டை கொடுத்துட்டு இப்போ வருமோ எப்போ வருமோன்னு உட்காந்துருக்கிறது தான் தெரியுது எனக்கு. அது எப்போ வரும்னு தெரியல. இந்த உலக மாயை விட்டு விலகி அதான் சொன்னார். வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சொல்லும். ஆனால் சும்மா இருக்க முடியுதுங்களா நம்மளை? இந்த சும்மா இருக்கிறது பெரிய விஷயம். சும்மா இருக்க முடியுமா? இருக்கிறோம். எப்போ இருக்கிறோம்? 2-3 நாள் நல்ல அலுவல் பார்த்துட்டு ஓடி ஓடி உழைச்சிட்டு இரவு பகலாம் தூக்கமே இல்லாமல் என்னை யாரும் எழுப்பாதீங்கன்னு படுத்தாருன்னு சொன்ன அப்படியே கிடக்கிறார். ராத்திரி 10 மணிக்கு படுத்தவர் மறுநாள் மத்தியானம் 4 மணிக்கு சாயந்தரம் மாலை 4 மணிக்கு எழுந்திருப்பார். என்னை யாரும் எழுப்பவே இல்லையான்னு வார். எழுப்பலைங்க, இவ்வளோ நேரம் நான் தூங்கினேண்ணா ஒரு கேள்வி கேட்பார். அப்போ அவரையே மறந்து கிடந்தார். அதில் கனவு கண்டிருந்தார்னா அது சரியான தூக்கம் இல்லை. அப்போ அப்படிப்பட்ட தூக்கத்தில் அவர் என்ன அனுபவம் கிடைச்சிருக்கோம்? ஒரு அனுபவம் இல்லை. அது நம்மையெல்லாம் மறந்து கிடக்கிறது. இது நினைவோடு இருப்பது. ஞானிகள் எல்லாம் நினைவோடையே அங்கே இருப்பாங்க. அந்த இடத்துல நினைவோடையே படுத்துட்டு இருக்கணும். அது தூங்க முடியுமா நம்மால? நினைவோடவே இருக்கணுமா? இப்போ சதா காலமும் நீங்கள் அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதின்னு எண்ணிக்கிட்டே இருந்து பாருங்களேன். சும்மா விளையாட்டாக ஒரு நாள் விடுமுறை எடுத்துக்கிட்டு வேறு எதையுமே சொல்லவா? நான் காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இதை மட்டுமே மனசுக்குள்ளேயோ இல்லை இந்த பாவிட்டோ உதட அசைந்தோ அசையாமலோ சொல்லியே பாருங்களேன் எப்படி இருக்கும் தெரியுங்களா? உடம்புல சூடு அது பாட்டுனே இருக்கும். அதோட இல்லை, இரவு தூங்க முடியாது. தூக்கம் ரொம்ப குறைஞ்சிச்சு. ஏன் அப்படின்னு சொன்னால் அதுதான் அதனுடைய பெருமை. அதுதான் பெருமான் பெற்ற அனுபவம். சும்மா இருக்கிற இடம் எது அப்படின்னு அவர் உணர்த்தலாம், நாம் உணரவே இல்லை.
தூங்கி கண்டார் பத்திரிகிரியார் சொல்வார். சிவயோகமும் தம்முள்ளே சிவபோகமும் தம்முள்ளேன்வார் திருமந்திரம் சொல்லும். நித்திரை கெட்டு நினைவோடு இருப்போர்க்கு முத்திரை ஏது கடி அப்படின்னு வார் ஒரு சித்தர். நாம் அந்த இடத்துக்கு அந்த ஒளி அனுபவத்திற்கு போவதற்காகத்தான் பெருமான் மிக அற்புதமான ஒரு தகவலை அகவலாக நமக்கு வழங்கினார். அதில் என்ன தகவல் இருக்குது தெரியுங்களா? நம்ம மொபைலுக்கு தகவல் வருது, மொபைல்லேருந்து தகவல் அனுப்புகிறோம் இல்லை. பெருமான் அற்புதமான தகவல் அனுப்பியிருக்கார். நம்ம அனுப்புறதும் அவங்களுக்கு அனுப்புறதும் நமக்கு வர்றதும் எப்பவும் டெலிட் தான். இந்த தகவல்லாம் அழியக்கூடிய தகவல்கள். பெருமானார் நமக்கு கொடுத்துருக்கிற தகவல் இருக்குல்ல, எக்காலத்திலும் அழியாத ஒரு விஷயம். இந்த அகவலில் என்ன தான் இருக்கும்? இந்த அகவல் பெருமான் எங்கிருந்து எழுதியிருப்பார்? பெருமானுடைய அக உடம்பு உள்ளுடம்பின் தகவல் தான் கடவுளின் வெளிப்பாடான நாம் உணர்வதற்காக வள்ளல் பெருமான் அகவலை சொன்னார்கள். மாணிக்க வாசகர் அவர்கள் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணைன்னு தமிழகத்தில் முதல் முதலில் சொன்னார். கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை அப்படின்னு சொன்னார். மாணிக்க வாசகரும் பெருமான் பெற்ற பேரின் பெற்றவர் தான். கேழில் பரஞ்சோதின்னு சொன்னார். தமிழ் அகராதியில் கேழ் அப்படின்னு சொன்னால் ஒளி, கேழ் என்றால் ஒளி. கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை. நம்முடைய பெருமானார் அழகாக அதை அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதிங்கிற பகவில் என்ன தான் இருக்கும்? ஜோதி, ஜோதினா நெருப்பா தீயா? தமிழ் அகராதியில் தீ என்ற சொல்லுக்கு அறிவின் பேர், இனிமையின் பேர். அது மட்டும் இல்லை, உபாய வழி சொல்லுவதும் தீ தான். ஒரு ஒரே எழுத்து, தீ என்ற சொல் ஒரே ஒரு எழுத்து. இந்த அக்னி பூமிக்கு உள்ளாக நடுவிலே இருந்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய பூமி உருண்டை, அதுக்கு உள்ள சும்மா சின்னதாக ஒரு பந்து, அது பெரிய அக்னி காரியப்படும். அது உட்கரு அப்படின்னும். நம்முடைய உடல் பகுதியிலையும் மூன்று இடங்களில் அக்னி இருந்துக்கிட்டே இருக்கு. பூமிக்கு உள்ளே, பூமிக்கு மேலே இரண்டு, பூமிக்கு உள்ளே ஒன்று, மூன்று காரியப்பட்டுக்கிட்டே இருக்கு. பூமிக்கு வெளியே சூரியனும் சந்திரனும், பூமிக்கு உள்ளே உண்டு. நம்முடைய உடல் பகுதியிலையும் ஒன்று மற்றொன்று மற்றொன்று மூன்று. இந்த மூன்றுடைய வியாபகம் எங்கே இருக்கும்? நம்முடைய கீழ்ப்பகுதியிலே ஒன்று, நாபிப்பகுதியிலே ஒன்று, புருவமத்திலே ஒன்று. இந்த மூன்று ஒளிநிலைகளையும் அறிவது மிகப்பெரிய விஷயம். ஒன்று சூரியனாகவும், ஒன்று சந்திரனாகவும், ஒன்று அக்னியாகவும் பெருமானார் சொல்வார். சூரிய சந்திர ஜோதியுள் ஜோதி என்று ஆரியர். ஆரியர்னா யார் தெரியுமா? கடவுளை அறிந்தவர்கள் ஆரியர்கள். வரலாற்று ஆசிரியர்கள் ஏதோ கைபர் கணவன் வழியாக போலந்த வழியாக வந்தாங்க, அவர்கள் தான் ஆரியர்கள் எழுதியிருப்பாங்க. அது தவறான ஒரு செய்தி. தமிழ் வேதங்களிலே ஆரியன் என்றால் கடவுளை அறிந்தவனுக்கு ஆரியன் பேர், கடவுளை அறிந்தவர்களுக்கு ஆரியன் பேர். ஆரியன் அல்ல திருமதிகளை திருமூலர் உபயோகப்படுத்துவார். மாணிக்க வாசகர் ஆரியரை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆக இந்த தீ, இந்த ஒளி நம்முடைய உடலிலே மூன்று விதமாக காரியப்பட்டுக் கொண்டிருக்கும். அது வள்ளல் பெருமான் சொன்னார், சூரிய சந்திரன். இந்த உலகுக்கு சூரியனும் சந்திரனும் இருப்பது போலவே நம்முடைய உடல் பகுதியிலேயும் வலது பக்க சுவாசத்தை சூரியன் என்றும் இடது பக்க சுவாச கலையை சந்திரன் என்றும் சொன்னார். அக்னி எங்கே இருக்கும்? அது நம்முடைய உடல் பகுதியிலே கீழிருந்து மேலே உச்சி வரைக்கும் போகும், கீழிருந்து மேலே வரைக்கும். ஆக இந்த அக்னி நாடி கீழிருந்து எதையெல்லாம் இணைத்து கொண்டு போகிறது?
அக்னி, அங்காரகன், அங்காரம், அங்கி, அரி, அழல், அழலி, அனலம், அனலி, ஆறல், உக்கம், உதவகன், எரி, ஒளி, சச்சு, கச்சூரி, கருநெறி, கனல், கனலி, காட்டாக்கி, காலபம், கிச்சு, கொச்சி, கொள்ளி, சிகி, இந்திரபாவை, சினம், சுசி, சுடர், சூரன், செழுமறை, சேர்ந்தார்கொல்லி, தணல், தழல், தீ, திப்பி, தூபம், நீளுரி, நெகிழி, நெருப்பு, பாசனம், மயல், முளரி, வசா, வன்னி, விஷாக்கினி, ஜாதவேதா. ஒரே ஒரு பொருளுக்கு இவ்வளோ பேர் தமிழில் ஒன்றொன்றும் ஒன்றை குறிக்கும். அது அனுபவத்தில் தமிழர்கள் கொண்டு வந்த முறை. வள்ளல் பெருமான் கண்டது ஒரே ஒரு ஜோதி தான், அருட்பெருஞ்சோதி. அந்த அருட்பெருஞ்சோதியை பெருமான் முடிக்கின்ற பொழுது அகவல் முடிச்சுட்டு என்ன பண்ணுறோம், ஜோதி 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 சிவம், வாமஜோதி, சோமஜோதி, வானஜோதி, ஞானஜோதி, மாகஜோதி. அப்புறம் முடிக்கும்போது சொல்கிறார், எல்லாம் ஒன்று தான், ஏகஜோதி 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 ஏகஜோதி. ஆக நம்முடைய விஞ்ஞானம், விஞ்ஞானத்துக்கு முன்னாடி விளக்குக்குன்னு ஒரு எண்ணெயை கண்டுபிடிச்சி ஒரு கொட்டையை முத்து கொட்டைன்னு வாங்க, கொட்டை முத்துன்னு வாங்க, விளக்கு எரிக்கவே பயன்படுத்தினார்கள். அப்புறம் உணவுக்கும் அது அது விளக்குக்கே பயன்படுத்தினார்கள். என்ன எண்ணெய் பேர், விளக்கெண்ணாங்க. விளக்கெண்ணெயை பற்றி ஒரு நாள் முழுக்க பேசலாம், அவ்வளவு ஆரோக்கியத்தை மனிதனுக்கு கொடுக்கக்கூடியது, மனிதனோடு மனிதனை வாழ வைக்கும் தன்மை உடையது விளக்கெண்ணெய். யார் வீட்லையும் விளக்கெண்ணையே கிடையாது. யாரையாவது திட்டுனா சொல்லுவோம், அவன் கிடக்கிறான் விளக்கெண்ணெய், நான் எழுதி வச்சுருக்கிறாங்க விளக்கெண்ணெய்ன்னு யாரையும் சொல்லாதீங்க. விளக்கெண்ணெய் செய்கிற வேலையை இந்த உலகத்தில் வேறு யாருமே செய்யலை, எந்த எண்ணெயும் செய்யலை. இந்த கொட்டை முத்து முத்து கொட்டை எண்ணெய் என்ன செய்யுன்னு ஆயுர்வேதா சித்தாவை படிங்க, இல்லை வைத்தியர்களை கேளுங்க சொல்லுவாங்க. ஆக அதுக்கப்புறம் இலுப்பை எண்ணெய், இலுப்பை எண்ணெய் பாருங்க. இலங்கையில் ஒரு மகா வித்வான் இலங்கையை பற்றி எழுதுகிறாரு, எங்களுடைய நாட்டில் நீள நீளமான இலுப்பை காய்கள் கொட்டி கிடக்கும் மரத்தடிகள், மூக்கை கிள்ளிவிட்டு மணலில் பதித்து கொள்வார்கள், இரவு நேரங்களில் ஒன்றை ஏற்றி வைத்து விட்டால் 4-5 மணி நேரம் ஒரு கொட்டை எரியுமா, இலுப்பு கொட்டை. அதை நாங்கள் விளக்காக பயன்படுத்தி வந்தோம். ஆங்கில நாட்டிலிருந்து வந்தவர்கள் ஆச்சரியமாக பார்த்தார்கள். இதையெல்லாம் மொத்தமாக விலைக்கு வாங்கி சென்று கொண்டு எங்களிடத்தில் கெரோசின் மர எண்ணெயை கொடுத்தார்கள். இலுப்பை எண்ணெய் எரிந்து அது வெளியிட்டதில் நாங்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்தோம். கெரோசின் வந்தது விளக்கெண்ணெய் போட்டோம், உடம்பு பூரா காச நோய் வந்தது. இப்போ என்ன, நம்ம நாட்டில் இருந்து தான் எல்லாமே ஆரோக்கியம் ஆனந்தம் எல்லாமே நம்ம நாட்டினுடைய சொத்து. நாம் என்ன பண்ணிட்டோம், இதையெல்லாம் அவனுக்கு கொடுத்துட்டு அங்கேருந்து அவங்ககிட்ட நம்ம வாங்கிறது கூட நம்மை நாம் அழித்து கொள்வதற்காகத்தான் எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இன்னும் பண்ண போகிறாங்க. எல்லாம் A to Z, தண்ணியிலேருந்து காற்றுலேருந்து எல்லாம் போயிடுச்சு. ஆக அந்த ஒளி இலுப்பை எண்ணெயிலேருந்து தயார் பண்ண அந்த இலுப்பை எண்ணெயை தீபத்துக்கு விடுவாங்க. நீங்கள் உங்கள் பெரியவங்கள் எல்லாம் கேட்டிங்கன்னா ஊருக்கு ஊர் இலுப்பை தோப்பு இருந்தது ஐயா, இப்போ ஒரு மரமாவது மருந்துக்கு கிடைக்குமான்னா கஷ்டமாக இருக்கு. இலுப்பை எண்ணெய் என்ன செய்யும், ஒரு பொருள் அது வெளியிடும் வாசம், ஒரு மனிதனுக்கு எரிச்சல் அடைய செய்யக்கூடிய வாயு இருக்கு, சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய வாயு இருக்கு, துக்கத்தை உண்டாக்கக்கூடிய வாயு. இந்த காற்று தானே கலந்துருக்கு, மூச்சு சுவாசத்தில் இழுக்கிறோம்ல. ஆக ஒவ்வொரு எண்ணெயும் இட்டு தீபம் போடும்பொழுது தீபத்திலிருந்து வெளியாகும் அந்த ஆக்சிகரணம் அடைந்த அந்த வாயு காற்றோடு கலந்து நம்முடைய சுவாசத்துக்கு வருகின்ற பொழுது
மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கு வழிவகுப்பதாக நம்முடைய சான்றோர் பெருமக்கள் எழுதி வச்சுக்கலாம். வள்ளல் பெருமான் கூட சொல்லுவாரே, அருளாளர் வருகின்ற தருணம் இது தோழி. என்ன எண்ணெய் போட சொன்னார், அந்த எண்ணெய் சரியில்லாது. ஆக பசு நெய்யிடுகிறார், பசு தெரியணும் நெய் தெரியணும். கட்டவரலிருந்து உச்சந்தலை வரைக்கும் இந்த உடல் எத்தன்மை வாய்ந்தது, இதில் எப்படிப்பட்ட நெய் இருக்கு தெரியுமா? இந்த உடம்பையே உருக்கணும், ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கினாங்க. பதி பசு பாசம் சொன்னாங்க, நல்லா யோசிக்கணும். ஆக வள்ளல் பெருமான் தன் உள்ளுடம்பில் கிடைத்த தகவலை அகவலாக நமக்கு கொடுத்தார்கள். அது நம்முடைய மாணிக்கவாச சுவாமிகள் சொன்னதை மிக எளிய நடையிலே நமக்கு மாற்றி கொடுத்தார்கள். ஆரம்பமும் அருட்பெருஞ்சோதி தான். அகவல் ஆரம்பிக்கும் போது அருட்பெருஞ்சோதி 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 ஆரம்பித்தார். ஆக நம்முடைய மேல் ஆற நம்முடைய மேல் ஆக நின்று வங்கி அருட்பெருஞ்சோதி இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் கொண்டு போயிட்டே இருக்கார். முடிக்கும் பொழுது கடைசியாக அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதி. எனக்கு ரொம்ப நீண்ட காலமாக ஒரு சந்தேகம் இருந்தோம். நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், நீங்கள் எல்லாம் எந்த முடிவு சரியில்லைன்னு சொன்னாலும் சரி சரின்னு சொன்னாலும் சரி, பேரு உபதேசத்தில் அணுக்க தொண்டர்களுடைய குறிப்பில் முடிக்கும் பொழுது பெருமான் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதின்னு சொன்னதாக எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்படியானால் வள்ளல் பெருமான் அகவலை ஆரம்பிக்கின்ற பொழுது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதின்னு அருட்பெருஞ்சோதின்னு ஆரம்பித்து முடிக்கும் பொழுது ஏன் அருட்பெருஞ்சோதி 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 தானே முடித்தார், ஏன் தனிப்பெருங்கருணைன்னு அங்கே எழுதவில்லை? எனக்கு ரொம்ப நாளாக பெருமான் தான் எனக்கு வெளிப்படுத்தும், உங்களை கேட்டால் நீங்கள் யார் சொல்லுவீங்க? சொல்லுவீங்களா சுப்பிரமணியம்? அருட்பெருஞ்சோதின்னு ஆரம்பித்தவர் அருட்பெருஞ்சோதினே முடிக்கிறார். ஆக ஆரம்பமும் முடிவுமே அருட்பெருஞ்சோதி தான். இது நாலு முறை அருட்பெருஞ்சோதி சொல்கிறார். என்ன அவரே சொல்லியிருக்கார், அகப்புறம் அகம் புறம் அகப்புறம் புறப்புறம் நாலு இடம் வெளியில் அகம் புறம் அகப்புறம் புறப்புறம் நான்கு இடங்கள், பிண்டத்தில் நாலு இடம் அகம் அகப்புறம். இதே தான் நம்முடைய உடல் பகுதியிலே அகம் அகப்புறம் புறப்புறம் நான்கிடல். அகத்தில் இருப்பது என்ன, அக்னி. நம்ம உடம்புல அக்னி இருக்கா? அக்னி இல்லைன்னா ஒவ்வொரு உடம்பையும் தொட்டு பார்த்தேன்னு சொன்னால் சூடு இருக்குல்ல, உள்ளே அக்னி எரிஞ்சிக்கிட்டே இருக்குல்ல. அடுப்பு மேலே இருக்கிற பாத்திரத்தை தொட்டு பார்த்தோம்னா சூடு இருக்கு, அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான். அடுப்பு நின்னாச்சுன்னு சொன்னால் பாத்திரத்தில் சூடு குறைஞ்சே போயிடும், திரும்பவும் அடுப்பு எரிஞ்சுன்னா மறுபடியும் அதை சூடு பண்ணலாம். ஆக அடுப்புக்குள்ளே ஒன்று இருக்கணும், நெருப்பு இருந்தால் தான் பாத்திரம் சுட்டுக்கிட்டே இருக்கு. தீப கூண்டுக்குள்ளே தீபம் எரியிறதுனால தீப கூண்டை தொட்டம்னு சொன்னால் கண்ணாடி சுடுது. தீப கூண்டுக்கு உள்ளே இருக்கிற தீபம் நின்று போச்சுன்னு சொன்னால் அந்த கூண்டை தொடும்போது கொஞ்சம் சூடு குறைஞ்சிக்கிட்டே வரும். தீபம் நின்று நிறைய நேரம் ஆயிடுச்சு, தொட்டு பார்த்தோன்னா சில்லுந்தார். அப்போ உள்ளுக்குள்ளே எரியிற அந்த தீபம் நின்ற பிறகு கூண்டுக்கு மேலேயும் சூடு இல்லை, கூண்டுடைய கீழ்ப்பக்கத்தில் தொட்டு பாருங்கள் சூடு இல்லை, பக்கவாட்டில் சூடு இருக்குது, மேலே உச்சியில் கையை வைக்க முடியல தீப கூண்டில். நம்முடைய உடல் பகுதியிலேயும் இந்த பகுதியில் அதிகமாக வெப்பம் காரியப்பட்டு கொண்டு இந்த அக்னி தான் இப்போ அவர் சொன்னார்ல பிண்ட அனுபவ லட்சணம் படிக்கும்போது அதீதத்தில் சுத்த சிவம் உள்ளதுனார். உச்சிக்கு மேலே, உச்சிக்கு மேலே இருக்கான், உச்சிக்கு மேல் சென்று உயர்வெளி கண்டோருக்கு இச்சிப்பிங்க ஏதுக்கடியன்மா ஒரு சித்தம். உச்சிக்கு மேலே வளர்வு வருவான்னு எழுதுறாங்க அனுபவத்தை. ஆக அகம் அக்னி, அகப்புறம் சூரியன், அண்டத்தில் புறம் சந்திரன், புறப்புறம் நட்சத்திரம். அக்னி பூமிக்குள்ளே இருக்குது, மேலே சூரியன், அப்புறம் சந்திரன், அதுக்கப்புறம் நட்சத்திரம்.
நம்ம உடல் பகுதியிலேயோ உள்ளே அக்னி, சூரியன் என்பது வலது பக்க சுவாசம், சந்திரன் என்பது இடது பக்க சுவாசம், நட்சத்திரம்லாம் எங்கே இருக்கிறேன், இந்த உடல் பகுதி முழுவதும் நட்சத்திர பிரகாசம்ன்ற இது மனசை நிறுத்தி பழகும்போது அனுபவம் வரும் அப்படின்னு எழுதுகிறார் பெருமான். புறப்புறம் பிண்டத்திலே அகம் ஆன்மா, அகப்புறம் நம்முடைய ஆன்மாவுக்கு முன்னாடி இருக்கிற ஜீவன், இதெல்லாம் பெருமான் சொல்லியிருக்கார். நான் சொல்லலைங்க. புறம் என்பது நம்முடைய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இதெல்லாம் வந்து புறம், இதெல்லாம் புறத்தே இருக்கக்கூடிய விஷயங்கள். புறப்புறம் கண்ணு, காது, மூக்கு, வாய், உடம்பு, இதெல்லாம் கண்ணு, காது, மூக்கு, வாய் எல்லாமே ஒளியில் தான் இயங்குது. புறமாகிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஒளியில் தான் இயங்குது. அதனால தான் இந்த அகப்பே, அதாவது அகப்பக்கமாக திரும்புவதற்காக தான் இந்திரிய உலகத்தை பெருமானா நமக்கு கொடுத்தார். ஏன்னா இந்த புறப்புற ஒளி இருக்கு இல்லையா, கண்ணு, காது, மூக்கு, வாய், உடம்பு, இதில் இருக்கிற இந்த பிரகாசத்தை நம்ம உணரணும். அதுக்காக அதுக்கு ஒரு ஒழுக்க விதிகளை கொடுத்தார். இந்திரிய ஒழுக்கத்தில் நின்றுமையானால் இந்த புறப்புற ஒளியினுடைய அனுபவம் கிட்டும். அப்புறம் நம்முடைய மனம், புத்தி, சித்தம், அகங்காரத்துக்கிட்ட போகணும். பொதுவாக சொல்லுவேன், குழந்தைங்கள சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு பொருளை வாங்கி திரும்ப கேட்டால் கொடுக்காது, அது தன்னுடையதுன்னு வச்சுக்கோ, கொடுக்கவே கொடுக்காது. அடுத்த வீட்டு குழந்தை வச்சுருக்கிற பொருள் இந்த குழந்தை தூக்கிட்டு வந்துடும், கேட்டிங்கன்னா என்னுடையதுன்னு தான் சொல்லாது, அதுக்கிட்ட இது கொடுக்கவே விரும்பாது. பத்திரமா கெட்டியமா படுத்துக்கிட்டு தூங்கிட்டே வச்சுக்கோ, அப்புறமா நம்ம கையை எதுவாக எடுத்துகிட்டு பொம்மையை கொடுத்து பக்கத்து வீட்டில் கொடுக்கணும். இது அதுக்கு மனம் ஒன்று உண்டாச்சா, புத்தி ஒன்று உண்டாச்சா, சித்தம் ஒன்று உண்டாச்சா, இல்லை முதல் அறிவு அகங்காரம்னு ஒன்று வந்து போச்சு, அது என்னுடையது அப்படின்னு சொன்னாலே அது அகங்காரம் தான், எனக்கு தான் எல்லாம் தெரியும்னாலே அது பேர் தான் அகங்காரம் தான், எனக்கு எதுவுமே தெரியாது அகங்காரமே. நம்ம அறுப்பெருஞ்சோதியை அறிந்து கொள்ளக்கு தடையாக இருப்பதே ஆணவம் தான். அதனால தான் பெருமான் சொல்வார், எனைத்தான் ஆணவம் முதல் எல்லாம் தவிர்த்தேன், தவிர்க்க வேண்டியதை நம்ம தவிர்க்க முடியல. ஆக புறம் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் முளைச்சி மூணு இலை வரல, அது பார்த்திங்களா அப்படின்னு எந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா முளைச்சி மூணு இலை விடலை, அதுக்குள்ளே என்ன பண்ணுது பாருங்கள், முளைச்சி மூணு இலை என்ன இலை, மனம் ஒரு இலை, புத்தி ஒரு இலை, சித்தம் ஒரு இலை, அகங்காரம் நாலாவது இலை. ஆனால் அது நாலாவது இலை முதல்ல வந்து போச்சு, முளைச்சி மூணு இலை வரல, அதுக்கு முன்னாடியே அது என்னுடையதுன்னு சொல்லுது, அகங்காரம் வந்து போச்சு இல்லை. ஆக அகங்காரம் கூடவே வருமா, ஆன்மாவோடவே வருதுன்னு பெருமான் எழுதுறார். இந்த ஆணவத்தை எப்படி அழிப்பதுன்னு எழுதுறார். அதுக்கு ஏதாவது ரேசர் இருக்கா, ரப்பர் இருக்கா, அழிச்சிக்கலாமா? நீங்கள் முயற்சி பண்ணி தான் அழிக்கணும்னு பெருமான் எழுதுறார். நீங்கள் தான் முயற்சி பண்ணணும், நாம் தான் முயற்சி பண்ணணும். பிண்ட ஒளி, அண்ட ஒளி, ஆன்ம ஒளி, அக்னி ஒளி, ஜீவ ஒளி, சூரிய ஒளி, மன ஒளி, சந்திர ஒளி, கண் ஒளி, நட்சத்திர ஒளி, ஆக பத்து ஒளிகளை பெருமானார் சொல்லியிருக்கார். இந்த பத்து ஒளியை ஏற்கிற ஒரே ஒளி எது அப்படின்னு சொன்னால் அதுதான் அறுப்பெருஞ்சோதியை. இந்த பத்து அதில் தான் அடக்கம், அது இல்லாத வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம பெருமான அழகாக சொல்லுவாங்க, நாம் காலத்தை வீணாக தான் போய்கிட்டுருக்குறோம். அழகாக சொல்லுவார் சுத்த சன்மார்க்க கொள்கையில் வள்ளல் வருமான இந்த அகவலில் சொல்ல வர விஷயங்களுக்கு முன்பாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஒரு, இங்கு வரும் நாம் அனைவருமே நமக்குள் இருக்கும் நம்மை அறிந்து கொள்ளவே நாம் வருகிறோம் என்பதை உணர வேண்டும். வள்ளலூருக்கு வரேன்னு சொன்னால் ஞான சபையில் ஜோதியை காட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்காரு சொன்னால் எதுக்கு, நமக்குள்ளே இருக்கிற அனுபவத்தை நாம் தெரிந்து கொள்வதற்காக நாம் இங்கே வரோம், வேறு எது குறித்தும் வரவில்லை என்பதை நன்றாக அறிந்து வர வேண்டும். இந்த வடலூர் பெரு வெளியிலே நாமெல்லாம் சிவானுபம் பெற முயல வேண்டும். இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் மூக்கின் முனையில் உச்சிக்கு கீழே அண்ணாக்கு மேலே எனது தலையின் உள் உள்ள தலைவனை வள்ளல் பெருமான் எழுதியிருக்கிறார்.
எல்லாம் வல்ல தலைவனை ஆறு காலங்களிலும் தொழுதல் வேண்டும். ஆறு காலங்களும் சரி, இப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு. ஆறு காலம் உட்கார முடியுமா? காலையில் 4 6 6-8, மத்தியானம் 11 1, சாயரிச்ச 4 6 6-8, இரவு 11 1. சரி, எந்த வேலை எப்படி இருந்தாலும் இருக்கட்டும்னு கதவை கூட்டிக்கிட்டு உட்கார்ந்தா 6 12 மணி நேரம் ஒரு நாளைக்கு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. 7 வெளியே வந்துடும். உங்களை புத்தி என்ன சொல்லுது, வெளியே வா, என்ன போகும், நல்லாவே இருக்கு. பெருமான் அழகாக சொல்லியிருக்காரு. ஏன்னா சிவ சிந்தனையோடு இருக்கிறோம், வேற எந்த சிந்தனையும் இல்லை. ஆக உள்ளே நம்முடைய எண்ணங்களை திருப்பி குருமத்திலே செலுத்துகின்ற பொழுது அதான் சொன்னார், எந்நேரமும் 6 12 மணி நேரமும் அதே சிந்தனை இருக்கும்போது என்ன நடக்கும்னு பெருமாள் எழுதியிருக்கார். இந்த காலங்களில் சங்கல்பமயமாக இருக்க முயன்ற வேண்டும், இருக்க முயலுங்கள். அப்படி எந்நேரமும் யாராக இருந்தாலும் எது ஒன்றை நம்முடைய மனம் பற்றுகிறதோ அதனை நாம் கட்டாயம் பெற முடியும் என்பதை வள்ளல் பெருமான் அகவலிலே உறுதியிட்டு எழுதியிருக்கிறார்கள். எத்தகை எவ்வுயிர் எப்படி எண்ணின அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதின்னு என்னன்னா அருப்பெருஞ்சோதி தான் வரும். ஒரு பசுமாடு வாங்கணும் நினச்சேன்னா பசுமாடு தான் வரும். ஒரு வீடு வாங்கணும் நினச்சிக்கிட்டு அகவல் படிக்கிறேன், வீடு வாங்குறாருல்ல, சொல்கிறார் ஐயா கிட்ட வந்தாங்க அகவல் படித்தேன் வீடு வாங்கி கொடுத்தாரு. நடக்குதுங்க, அகவல் படித்தங்க, கல்யாணம் முடிஞ்சு போச்சுங்க, சந்தோஷம். பெருமான் இதற்காக அவர் அகவல் சொல்லவில்லை, நீங்கள் செய்வது சரியே. இருந்தாலும் பெருமான் அகவலில் சொல்ல வந்த விஷயங்களை நாம் உற்று நோக்குதல் வேண்டும். சர்வ சித்தியுடைய தனித்தலைமை பதியாகிய ஆண்டவரை நோக்கி அணுக்கள் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய உடலினுடைய கட்டவரலிருந்து உச்சந்தலை வரைக்கும் ஒவ்வொரு செல், முதல் ஆராய்ச்சியில் விஞ்ஞானிகள் சொன்னால் வெறும் செல்லு தான் இருக்குண்ணா. அப்போ செல்லுக்குள்ளே 3 பொருள் இருக்குது, அதுக்கு எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான்லாம். அப்புறம் வந்தவன் சொன்னான், இல்லை இல்லை அதை உடைச்சோன்னா அதில் எதை எதோ இருக்குண்ணா. இது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம பெருமான் இதை பற்றி நிறையவே சொல்லிட்டார். இந்த உள்ளொளி எப்படியெல்லாம் இருக்கும், அருப்பெருஞ்சோதியனுடைய ஆண்டவருடைய அனுபவம் என்னன்றது பெருமான் 6 திருமுறையும் அப்பட்டமாக அழகாக வெளிப்படை எழுதியிருக்காங்க. அனுபவம் பற்றி இன்றைக்கி தான் சொல்லிகிட்டு இருக்கிறான். விஞ்ஞானம் என்ன சொல்லும், இந்த உடம்பு எப்படி வந்ததுன்னு சொல்லுகின்ற பொழுது முதல்ல ஆங்கிலத்தில் சாலிட்னு சொல்லுவாங்க, கடினத்தன்மையுடைய ஒரு பொருள். அதுக்கப்புறம் சொல்லுவாங்க நீர்த்தன்மை உடையது. இந்த பூமி எவ்வாறு உருவாச்சுன்னா தண்ணியில் தான் உருவாச்சுக்கலாம், தண்ணீர் குளிர்ந்து மண்ணாச்சு அப்படின்னு தான் விஞ்ஞானம் சொல்லும். ஆக அந்த கடினமான பூமி தண்ணீராக இருந்தது. சரி, தண்ணீர் எங்கேருந்து வந்திருக்கும், வாயு தன்மையினாலே வந்தது. CO2 சொல்லுவாங்க, அதாவது கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் பிராணவாயுன்னு சொல்கிறோம்ல, இந்த காற்று ரெண்டு சேர்ந்தது தான் நீர்த்தன்மையாக வெளிவருகிறது. அப்போ வாயுத்தன்மை, காற்றுத்தன்மை, அடுத்து பார்த்திங்கன்னா ஆகாயத்தன்மை, அடுத்து நுண் ஆகாயம், அடுத்து திரட்டு அணுத்தன்மை, அப்புறமா கொண்டு போய் அணுவில் அவங்க முடித்தாங்க. இது 7 அணுத்தன்மை, 1 திரட்டு அணு, 1 நுண்ணாகாயம், 1 ஆகாயம், 1 வாயு, 1 நீர்த்தன்மை, 1 கட்டியாக கெட்டித்தன்மை, 1 சாலிட், 7. இதை பெருமான் சொல்லுவார். இதில் எல்லாம் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? விபு அணு, பரமாணு, அணு, லகு அணு, குரு அணு, திரவ அணு, வால் அணுன்னு பெருமான் அணு. இவன் அணு ஆராய்ச்சி லேபில் மைக்ரோஸ்கோப் வச்சுக்கிட்டு பண்ணிகிட்ருக்கிறான். அதுதான் சுப்பிரமணியம் சொன்னார், நம்ம பெருமான் தன்னுடைய அகத்தை கண்ட விஷயங்களை பிண்ட அனுபவ லட்சணமாக எழுதி வைத்திருக்கிறாரே, நாமெல்லாம் பார்த்தோமா படித்தோமா, படித்ததை தான் நாம் உணர்ந்தோமான்னு கேட்டார். சரியான கேள்வி தானே. உள்ளே இதுக்குள்ளே எவ்வளோ விஷயங்களை பெருமான் பார்த்துருக்கிறார். பார்த்துட்டு
கீழே இருந்து மேலே வரைக்கும் அண்ட அனுபவ லட்சம், பிண்ட அனுபவ லட்சத்தை இதில் காமிச்சார். அண்டத்தை பிண்டத்தில் காட்டினார். இந்த பிண்டத்திற்குள்ளேயும் கண்டம் தொடங்கி உச்சி வரைக்கும் இருக்கிற அனுபவத்தை அடாடா அவர் விளக்கி இருக்கிற தன்மை இருக்கு பாருங்க. அதையெல்லாம் விளக்கவே நம் எனக்கு அறிவில்லை. கண்டத்துக்கு மேலே உச்சி வரைக்கும் தான் நம்முடைய பதத்தலைமையை நாம் அனுபவிக்க முடியும்னு எழுதுறார். அனுபவித்தவர் அகவல் முழுவதும் அதைத்தான் சொல்கிறார். ஆக இந்த உலகத்தில் இதை தான் சொன்னார். திரவ அணு, வாலணு, குரு அணு, லகு அணு, அணு, பரமானு, விபு அணுன்னு சொன்னார். அதை தான் அவன் சொன்னான். இதெல்லாம் இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த மூணு அணுவை பிரித்து மொத்தமே 60 வகை இருக்குன்னா இன்னும் போய் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறான். வள்ளல் பெருமான் முடிச்சிட்டார். 64 கோடி பேதம் இருக்கு அப்படின்ட்டார். வண்ண பேதம் 64 கோடி. எவன் கண்டுபிடிச்சிருக்க எத்தனை? 60 தான். 64 கோடி வண்ண பேதம். நம்முடைய உடல்லிருந்து வெளியேறக்கூடிய தாதுவை கொஞ்சம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி குரோமசோம்னு சொன்னான். குரோமசோம்ன்றது நம்முடைய மொழி அல்ல. குரோமன்னா வண்ணம், சோம்னா பகுப்பு தொகுப்பு அப்படிலாம் சொல்லலாம். இதுதான் வள்ளல் பெருமான் 64 கோடி பேதம் வண்ணம் அப்படின்னார். வண்ண நிறத்தில் தொகுப்பாக இருப்பதுதான் குரோமசோம். வண்ணமும் வடிவும் வயங்கிய வகை போல 500 வகுத்த அறுப்பெறிஞ்சோதினார். வள்ளல் பெருமான் சொல்லாத விஞ்ஞானமே கிடையாது. ஆக இந்த நிலையை அகவலில் சொல்லுகின்ற விஷயங்களெல்லாம் நாம் கவனமாக, அதுதான் சொன்னார், எதையாவது பண்ணிக்கிட்டு இருந்தே பூர்வ மத்திய சிந்தனையோடு பண்ணி பாருன்றார். சதா மகாமந்திரம் சொல்லிக்கிட்டு பூர்வ மத்திய நினைவோடு இரு. நீ தியானம் பண்ண வேணா, யோகம் பண்ண வேணாம், நீ எதுவுமே செய்ய வேணாம், பூர்வ மத்திய சிந்தனையோடு இருன்னார். கொஞ்சம் உட்காந்து பூர்வ மத்திய சிந்தனை பண்ணவே நமக்கு நேரம் இல்லை. அப்புறம் சிந்தனையோடு எப்படி இருக்கிறது? எந்த வேலையும் சொல்லாமல் இங்கே போய் நிற்கவே முடியல, எல்லா நேரமும் அங்கேயே இருக்கின்றார். அது கொஞ்சம் எப்படி வரும்? ஆக பெருமானார் அழகாக சொல்வார், என் நேரம் சிவசிந்தனைனார். இந்த சிந்தனையோடு இருந்துகிட்டு இருக்கணும் சொல்லி வள்ளல் பெருமான் அதான் சொன்னார். சர்வசித்தியுடைய தனித்தலைமை பதியாகிய ஆண்டவரை நோக்கி அணுக்கள் தபம் செய்து ஒரு சித்தியுடைய பிரம்மாவும், 2 சித்தியுடைய விஷ்ணுவும், 3 சித்தியுடைய ருத்ரனும், இதுபோன்ற மற்றையர்களும் மேல் குறிப்பிட்டுள்ள மூவரால் ஏற்படுத்திய தத்துவ சித்தி கற்பனைகளே தவிர சமய மத மார்க்கங்களை கடைபிடித்து அவர்களையே கர்த்தாக்களாக கடவுளாக வழிபாடு செய்து வருகின்றவர் போல் நீங்களும் வராதீர்கள். நமக்கு கடவுள் யாரு? அருப்பெருஞ்சோதி ஆண்டவரை தவிர ஒருவரும் கிடையாது. ஆனால் நாம் அப்படி இருக்கிறோமா? வீட்டில் ஒருத்தர் கூட இல்லை. ஒருத்தர் இருந்தாலும் விட மாட்டாங்க. கோயிலுக்கு வா. எதுக்கு கோயிலுக்கு? கோயிலில் என்ன இருக்கு? கோயிலில் என்ன இருக்கு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நான் வரேன் உங்கள் கோயிலுக்கு. கோயிலில் என்ன இருக்கு? கோவில யார் கட்டினது? கோவிலுக்குள்ள பொம்மையை வச்சது யாரு? அதில் கடவுள் இருக்காரா? இருப்பாரா சொல்லுங்க பாப்போம். உங்களுக்குள்ள இருக்கார். அந்த கடவுளுக்கு பக்கத்துல நின்றுட்டு இருக்கிறாரே அவருக்குள்ள இருக்கார். நான் அவரை வேணா வணங்குவேன். அவர் சொல்ற அவரை நான் வணங்கணும்னு அவசியம் இல்லை. இது கடவுள் சொல்றார் இல்ல, அவரை நான் வணங்குகிறேன். அவர் தான் கடவுள். அவர் காட்டுகின்ற இடத்தில் கடவுள் இல்லை, அவருக்கே தெரியும். இதைத்தான் பெரியார் சொன்னார், கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லையே இல்லைன்னார். அது மகா பொய். ஆனால் அப்படியே அவர் சொல்லலைனாலும் நாம் எல்லாம் மாறி இருக்க மாட்டோம். வள்ளல் பெருமான் சொல்ல வந்ததே பெரியார் சொன்னார். பெரியார் புதிதாக ஒன்றும் சொல்லலை, வள்ளல் பெருமான் சொன்னது தான் சொன்னார். ஆக இந்த காரிய அணு, காரிய காரண அணு, காரண அணு எல்லாமே ஒரு அணுவில் முடியுது. நம்முடைய மொத்த உடம்பும் எந்த இடத்துல முடியுதுன்னு சொன்னால் புறுமைதான். புறுமையந்தான் சதா நம்முடைய நினைவை கொண்டு போய் நிறுத்துறதுக்காக இந்த 1596 வரிகளில் அகவல் அனுபவத்தை, அக அனுபவத்தை அகவலாக எழுதி சதா நம்முடைய அப்படி இருக்கணும்.
அதை இந்த குறிப்பிட்ட மூவரால் ஏற்படுத்திய தத்துவ சித்தி கற்பனையாகிய சமய மத மார்க்கங்களை கடைபிடித்து அவரையே கர்த்தாக்களாக வழிபாடு செய்து வருவது நம்முடைய வேலை அல்ல. அது கடவுள் வழிபாடும் அல்ல. இவர்கள் சர்வ சித்தியுடைய கடவுளுக்கு கோடி கோடி பங்கு தாழ்ந்த தரத்தில் இருக்கின்றார்கள். எவ்வளவு பக்கம்? சர்வ சித்தியுடைய கடவுளுக்கு கோடி கோடி பங்கு தாழ்ந்த தரத்தில் இருக்கின்றார்கள். ஆகவே சமயத்தேவர்களை வழிபாடு செய்வது அவசியமில்லை. சுத்த சன்மார்க்கிகளாக நீங்கள் எல்லாம் சமயத்தேவர்களெல்லாம் வழிபாடு செய்ய வேண்டிய அவசியமில்லை. பெருமானார் சொன்ன அருப்பெருஞ்சோதியை தவிர வேறு ஒன்றுமில்லை. சர்வ சித்தியுடைய கடவுள் ஒருவர் உண்டென்றும் அவரை உண்மையான அன்பால், உண்மை அன்பு, உண்மை இரக்கம், இதை பற்றி பெருமானார் வேற வேற யாருமே சொல்லலை. உண்மை இரக்கம்னா என்ன? உண்மை அன்புனா என்ன? இப்போ எல்லாமே உண்மை அன்பும் கிடையாது, உண்மை இரக்கமும் கிடையாது. சுயநலங்கள் அதிகமாக போயிடுச்சு. எங்கு பார்த்தாலும் சுயநலங்கள் தான். எங்கு பார்த்தாலும் அன்பு கிடையாது. கொடுக்கவும் வாங்கவும் இருப்பது தான் அன்புன்னு நினைக்கணும். வள்ளல் பெருமான் உண்மை அன்புன்னு சொன்னார். அதை கடவுள் மேலே மட்டும்தான் நம்மளால் காட்ட முடியும். ஆனால் தான் அவர்கள் அத்தனை பேருமே அன்பு காட்டியிருக்கணும்ல. வள்ளல் பெருமான் எங்கே இருந்தார், எங்கெல்லாம் வந்தார்? கொடலூர் அப்பாசாமி செட்டியார் வீட்டில் போய் போய் வந்தார். கருங்குழிலே புருஷோத்தம ரெட்டியார் ஐயா வீட்டில் இருந்தார். மேட்டுக்குப்பத்தில் மணியார் எவ்வளோ உதவி பண்ணார். எல்லார் மேலேயும் அன்பாக தானே இருந்தார் பெருமான். என்ன ஆச்சு அவங்க மேலே வச்சுருந்த அன்பெல்லாம் சொல்லுங்கள் பாப்போம். அவர் முதல்ல தனக்கு காட்டின அன்பு, அவர் காட்டியதெல்லாம் உள்ளதான். தனக்குள்ளே இருக்கிற ஒன்றின் மீது தான் அளவற்ற அன்பு வைத்திருந்தார் பெருமான். அன்பே அன்பேன்னு பாடியிருக்காரு, எடுத்து படிங்க. அதுவல்லையும் அதையே சொல்லியிருக்காரு. அன்பு அன்புன்ற பகுதியை எடுத்து படிங்க, அதில் யாரை சொல்லியிருக்காரு பாருங்க. முதல்ல என்ன நான் நேசித்தேன் தான் நான் உங்களையெல்லாம் நேசிக்க முடியும். எனக்குள்ளே இருப்பவனை நான் நெருங்கினால் உங்களையெல்லாம் நான் நெருங்க முடியும். பெருமானார் அதைத்தான் செய்தார். உயிருள்யா எம்முள் உயிர் இவை உணர்ந்தேன். அந்த உணர்ற பகுதிக்கு நீங்களோ நானும் என்னைக்கு போக போகிறோம்? அன்னைக்கு போயிட்டேன்னு சொன்ன நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து அன்பே நிறைந்து சரியாக போச்சு விஷயம். அதுதான் நம்முடைய பெருமான் அந்த அகவலை அற்புதமாக சொல்லி சர்வ சித்தியுடைய கடவுள் ஒருவர் உண்டென்றும் அவரை உண்மை அன்பு, உண்மையான அன்பால் கருத்தில் கருதி வழிபாடு செய்து வந்தால் பூர்ண சித்தியை பெற வேண்டுவது சன்மார்க்க கொள்கை. பூர்ண சித்தி என்பது என்ன? இந்த உடலை விட்டுறக்கூடாது. உடம்பே பெருமான் பண்ண மாதிரி பண்ணிக்கணும். அதுதான் அவருடைய நோக்கமே. அதுக்காக தான் அறுப்பாக எழுதினார். அழகாக சொல்லிட்டார். சோறு வேண்டினும் துகில் அணி முதலிய சுகங்கள் வேண்டினும் எது வேண்டினும் நான் எங்கே போய் நிற்பேன்னு எழுதுற தெரியுங்களா, அங்கே தான் போவார். அதுதான் அவர் சொல்லுவார். மேலும் தனித்தலைவன், தனித்தலைவன் எனக்குள்ளே உங்களுக்குள்ளேயும் இருக்கிறவர் தான் தனித்தலைவரே. அந்த லட்சியம் தவிர வேறு இந்த உலகத்தில் அழிவதும் மாறுவதும் உடைய உலக துன்பங்களை அறிந்து சடாதி, அதாவது சடப்பொருள்கள், அவற்றின் மீது நாம் கவனத்தை வைக்கக்கூடாது. அதற்காக வழிபாடும் நாம் செய்யக்கூடாது. அது சன்மார்க்க கொள்கை அல்ல. ஒழியாமல் உடலை கழிக்காமல் இருப்பதற்கே, உயிரை அறிந்து உடல் உயிர் கலந்து எக்காலத்தும் வாழ்வதே மரணமில்லாத வாழ்க்கை என்று பெருமானார் சொல்லி, அதுதான் அவன் சொல்லுவான். நம்முடைய பட்டினத்து அடிகளார் சொல்லுவார், பத்திரகிரியார் சொல்லுவார், எவ்வளோ எல்லா ஞானிகளும் சொன்னாங்க. நீங்கள் எதை வேணாலும் பண்ணிக்கிட்டு இருங்க, நினைவை மட்டும் புருவமத்தில் வைங்க. எத்தொழிலை செய்தாலும் ஏது அவத்தை பட்டாலும் முத்தர் மனம் மௌனத்தேனர். அந்த மௌனம் எங்கே இருக்குன்னா நமக்குள்ளே தான். அண்ணாக்கின் பக்கம் மேலே மனம் அங்கிருந்து தான் அசைகிறது, காற்றும் அங்கிருந்து தான் அசைகிறது. காற்றின் பிறப்பிடமே ரெண்டு புறங்களுக்கு மத்தியில் உள்ளிடத்த ஒரு கரு, அந்த ஒளி, அதுதான் இயக்கி கொண்டிருக்கிறது. ஆக எந்நேரமும் அங்கே வைத்து பழகுமேனால் அருள் அனுபவம் வரும் என்பதை பெருமானார் அப்பட்டமாக அகவல் முழுவதும் அதை தான் நமக்கு கொடுக்குறார்.
நாம அகவல் அனுபவத்துக்கு போக வேண்டும், போறோமா? இந்த அனுபவங்களெல்லாம் வள்ளல் பெருமான் தெளிவாக எழுதி சூரிய சந்திர ஜோதியில் ஜோதி என்று ஆரியர் புகழ்தரும் அருப்பெருஞ்சோதினாரு. இதை ஆரம்பிக்கும் போது அருப்பெருஞ்சோதி 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 அருப்பெருஞ்சோதினாரு. இதை பெருமானார் அற்புதமாக நமக்கு கொடுத்துருக்கிற மிக அற்புதமான விஷயங்களெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். இந்த உடலிலே அருப்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அனுபவத்தை பெறுவதற்காக இந்த உடலில் ஜீவன் இருக்கிற ஸ்தானம் எத்தனை இடம்னு சொல்கிறார்? ரெண்டு, மூணு, இல்லை நாலு, இல்லை அஞ்சு? ஒன்றுலேருந்து ரெண்டு வருங்களா, ரெண்டுலேருந்து ஒன்று வருங்களா சொல்லுங்கள். ஒரு 1000 ரூபா கொடுப்போம். ஒன்றுலேருந்து ரெண்டு வருங்களா, ரெண்டுலேருந்து ஒன்று வருங்களா? ஒன்றுலேருந்து தான் ரெண்டு வருமா? ரெண்டுலேருந்து தான் ஒன்று வரும். ரெண்டு இல்லைன்னா ஒன்று வராது. இரண்டு இருந்தால்தான் ஒன்று வரும். ஒரு புளியங்கொட்டையை பூமியில் போடுங்க, முதல்ல ஒன்று வருமா ரெண்டு வருமா? ஒன்றிலிருந்து தானே ரெண்டு வந்தது இல்லைங்களா? ரெண்டில் ஒன்று இருந்தது இல்லை, ரெண்டில் ஒன்று இருந்தது இல்லை. அதுதான் நமக்கு குழப்பம் வரக்கூடாதுன்னு பெருமான் ஒன்று என இரண்டு என ஒன்று இரண்டு என கடைசியில் என்ன சொல்வார்? நீங்கள் ஏமாந்துட்டீங்கப்பா, ஒன்றும் இல்லைன்ட்டார். ஒன்றும் இல்லை அதான் சொல்வார் பெருமான். இந்த தேகத்தில் ஜீவன் இருக்கிற ஸ்தானம் மூன்று, அதில் முக்கிய ஸ்தானம் இரண்டு. அவை யாவை? அருப்பெருஞ்சோதி அகவல் எழுதின பெருமான அந்த அனுபவத்துக்காக நம்ம கொண்டு போகிறார். கண்டம் சிரம். நான் பெரும் புருஷார்த்தம் கண்டம் முதல் உச்சி வரைன்னு சுப்பிரமணியம் படித்து முடிச்சுட்டு இறங்கிட்டார். நோவாமை என்னை விட்டுட்டார், நீ ஏதாவது பண்ணிகிட்டே இருன்னு. பெருமானார் அழகாக சொல்கிறார், கண்டம் முதல் உச்சி வரை. கண்டத்தில் என்ன இருக்கும்? கண்டம்னா எந்த இடங்க? இந்த இடம் தான் கண்டம் இல்லைங்களா? அப்போ வேறு யாராவது போய் எங்கேயாவது பார்த்து எது கண்டன்னு கேட்டுக்க போகிறீங்க? ஏழரை ஆயிடுச்சு, தண்ணீரில் கண்டாண்டுவார், நெருப்பில் கண்டாண்டுவார். அருப்பெரும் ஜோதி கிட்ட இருந்தான்னா எதுலேயும் கண்டம் கிடையாது, சொன்னவன் தான் கண்டம். அருப்பெரும் ஜோதி சொல்லிக்கிட்டே இருங்க, கண்டம் ஆக முடியாது. ஆக இந்த மூன்று முக்கியமானவை இரண்டு, கண்டம் சிரம் சொன்னார். அப்போ சிரன் சொல்லி சிரத்துக்குள்ள இருப்பதை அடுத்த வாரத்தில் அடுத்த மாதம் பார்க்கலாம். கண்டத்தில் உள்ளது எதுவாக இருக்கும்? இதை தான் இன்றைக்கி விஞ்ஞானம் ஆய்வு செய்துட்டுருக்குறாங்க. ரொம்ப அற்புதமான அனுபவங்களை சொல்லியிருக்காங்க. இந்த உடல் பகுதியிலே பிண்ட அனுபவ லட்சணம் சொல்லுகின்ற பொழுது திருமூலர் சொல்லுவார், கண்டத்தே நிலவொளி எய்தினால் அது எழுதுறார், ஓதுவது உன்னுடல் உன்மத்தமாமே. கண்டத்தே நிலவொளி எய்தினால் ஓதுவது உன் உடல் உன்மத்தமாமே. உன் உடம்பு வந்து அழியாது. கண்டத்தை நில ஒளி எய்தினால், கண்டத்தில் நில ஒளி இருக்குது தெரியுமா? அது எப்படி இருக்கும்? மூன்றாம் வர மாதிரி இருக்கும். அதை இன்னைக்கு விஞ்ஞானம் என்ன சொல்லும்? தைராய்டு, பார தைராய்டுன்றான். வள்ளல் பெருமான் அதை என்ன சொன்னார்? மகேஸ்வரஸ்தானம். அதை பட்டினத்தார் சொல்லுவார், விசுத்தி மகேஸ்வரனை விழித்திருந்து பாராமல் நானும் ஆக்கை கெட்டு அறிவழிந்தேன் பூரணமே. அப்போ கண்டம் முதல் உச்சி வரை. அப்போ கண்டத்தில் என்ன இருக்கும்? நீங்கள்லாம் கொஞ்சம் தவம் செய்யுங்களேன், கொஞ்சம் நேரம் இந்த இடத்துல மனசை வச்சு பழகிட்டே வந்தீங்கன்னா என்னெல்லாம் நடக்கும்னா, இன்றைக்கி விஞ்ஞானம் என்ன சொல்லுது? இதை தைராய்டு ரொம்ப முக்கியமானது, இது இப்போ நிறைய பேருக்கு பாதிப்பு உண்டாக்கிட்டே இருக்குது. அது சரியாக இருந்தால் தான் உடல் வாழ்க்கையே சரியாக இருக்கும். ஒரு விஷயம் இல்லைங்க, ஏகப்பட்ட விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆக இந்த உடல் பகுதியிலே அது இருந்தால் மனம் வளரும், அதோடு இல்லை உடல் வளரும், அதோடு இல்லை பாலின விஷயங்கள். இதில் இருக்கிற ரசாயனம் இன்றைக்கி விஞ்ஞானம் சொல்லுது அயோடின்னு. வள்ளல் பெருமான் சொல்லுவார், அதில் ஒரு அமுதம் உள்ளது, அந்த அமுதம் இந்த உடலை இளமையாக வைத்துக்கொள்ளும். அந்த அமுதம் இந்த உடலை இளமையாக வைத்து கொண்டிருக்கும்.
மனதை அங்கே நிறுத்தி பழகினால் இளமை வரும். பெருமான் சொல்வார், என்றே எண்ணினும் இளமையோடு இருக்க நன்றே தரும் ஒரு ஞானமா மருந்தே. ஆக கண்டத்தில் என்ன விஷயங்கள் அடங்கியிருக்கு அப்படி சொன்ன அதுதான் அகவல் முழுவதுமே ஒவ்வொரு விஷயமாக சொல்லி வருகிறார் என்பதை நாம் அடுத்து வரும் மாதங்களிலே அவசியம் பார்க்கலாம். அகவலை ஆரம்பிக்கவே இல்லை என்று சொல்லி அருட்பெருஞ்சோதி 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 ஏதோ என்னுடைய அறிவு கேட்டவாறு மாதந்தோறும் அகவலுக்கு உரை காண வேண்டும் என்று கருதுகிறேன். பெருமானார் குருநாதர் என் தந்தை கூட்டி வைப்பார் என்று நினைக்கின்றேன். இந்த அளவிலே நன்றாக நிமிர்ந்து உட்கார்ந்து இரண்டு புறவங்களுக்கு மத்தியில் அண்ணாக்கின் பக்கம் உள்ளே உச்சிக்கு கீழே கோடி சூரிய பிரகாசமுடைய ஒளி அணுவாக இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் விளங்குகிறார் என்று கருதுவது, ஞான சபையை கட்டி நாமெல்லாம் கருதுவதற்காகத்தான் ஒளியை காண்பித்தார். ஞான சபையில் பார்ப்பது போலவே நெற்றி பகுதியில் பார்க்கணும், ஊன்றி கடவுளை எண்ணி பார்த்தல். எங்கொரு தீமையும் நம்மை தொடராமல் இரவும் பகலும் மெய்க்காவல் செய்ய துணையாகவும் வேண்டிய விருப்பமெல்லாம் கொடுத்து ஈண்டு இருந்து அருள் புரிகின்ற தெய்வ தந்தையாகவும் எங்கெங்கு இருந்து உயிர்கள் ஏது எது வேண்டினும் அங்கங்கு இருந்து அருள் செய்பவராகவும் எத்தகைய எவ்வுயிர் எப்படி எண்ணினோ அவ்வுயிருக்கு அப்படி அருளுகின்றவராகவும் எங்கும் நிறைந்த பூரணராக விளங்கக்கூடிய கடவுள் ஒருவர் உண்டென்றும் அக்கடவுளை உண்மையான அன்பால் இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் அண்ணாக்கின் பக்கம் மேலே உச்சிக்கு கீழே கோடி சூரிய பிரகாசமுடைய ஒளி அணுவாக கருதி வழிபாடு செய்கின்றேன். அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பு உள்ளங்களே, எல்லாம் அல்ல, நம்முடைய அருட்தந்தை பெருமானார் அவர்கள் சுத்த சன்மார்க்கம் சுப்பிரமணியம் சொன்னது போல சுத்த சன்மார்க்க பெருமானுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு கட்டிடம் இதுதான். பெருமானுடைய பெருங்கருணையினாலே லட்சுமி சந்திரன் அறக்கட்டளை நிறுவி லட்சுமி சந்திரன் அறக்கட்டளை மூலமாக இந்நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அன்னாரது குடும்பத்தார் யாரிடமும் இனாம் பெறாமல் அன்னதானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியே இறங்கி உணவு உண்டு மகிழ்ந்து செல்லுமாறு அன்னாரது வாழ்க்கையில் எல்லா சுகங்களும் பெற்று நலமோடு வாழ எங்கும் நிறைந்த எல்லாமுடைய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்குகிறேன். வந்தனம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.